வணக்கம். அமெரிக்கா என்கிற நாட்டின் மீது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு இருந்தது. அந்த பிரமிப்பு இன்றைக்கு பரிதாபமாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவை உலக நாடுகள் எல்லாம் பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா உலக வல்லரசு என்கிற நிலையை இழந்து விட்டது என்று பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், அமெரிக்காவை தாக்கியுள்ள கொரோனா என்கிற உயிர்க்கொல்லிதான் காரணம். கொரோனா என்கிற இந்த உயிர்க்கொல்லி டிசம்பர் 2019 சீனாவில் உள்ள ஊகான் மாகாணத்தை தாக்கியது. அது சைனாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகு ஜனவரியில் ஒரு 3வது வாரத்தில் அமெரிக்காவில் முதல் கொரோனா நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டார். அதே காலகட்டத்தில்தான் தென்கொரியாவிலும் கொரோனா நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டார். ஆனால் தென்கொரியாவில் ஏற்படாத இவ்வளவு பெரிய பாதிப்பு எப்படி அமெரிக்காவில் மட்டும் ஏற்பட்டது என்கிற கேள்விதான் இன்றைக்கு ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்திருக்கிறது. சீனாவில் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 1700 முறை விமானங்கள் பறந்திருக்கின்றன. 430,000 பயணிகள் அந்த விமானங்களில் பயணித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பயணிகள் அமெரிக்கர்கள் சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக வந்து இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சீனாவில் கொரோனா தொற்று ஏற்பட்ட உடனேயே அந்த தொற்று மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. அது மிகப்பெரிய பாதிப்பை மனித சமூகத்துக்கு ஏற்படுத்துகிறது என்ற அறிவுறுத்தலை அமெரிக்காவினுடைய சுகாதாரத்துறையும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அது ஒரு சாதாரண காய்ச்சல், அதை எதுக்கு ஒரு பெரிய பின்பம் கொடுத்து எதுக்கு பயமுறுத்துறீங்க என்று இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளை எல்லாம் கடுமையாக திட்டி இருக்கிறார். அந்த தகவலை வந்து சொல்லுகிற உளவுத்துறை அதிகாரிகளை நிராகரித்திருக்கிறார், அவமானப்படுத்தியிருக்கிறார். அதே போல அமெரிக்க மாகாணங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் இந்த கொரோனா வைரஸை வைத்து நகைச்சுவையாக மேடைகளிலே பேசினார்கள். எதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடக்கூடாது, நீங்கள் அமெரிக்கர்கள் அச்சம் கொள்ளாமல் கூடுங்கள், அமெரிக்கர்கள் ஹோட்டலில் சென்று மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு சென்று உணவருந்துங்கள் என்றெல்லாம் அந்த மாகாணங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் தென்கொரியா மிக வேகமாக நடவடிக்கை எடுத்தது. ஒரு 100 பேருக்கு கொரோனா இருக்கிறது என்று தெரிகிற காலகட்டத்தில் பல லட்சம் பேருக்கு அது சோதனையை முடித்திருந்தது. அதனால் இன்றைக்கு தென்கொரியா மிக குறைவான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. அமெரிக்கா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வரை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த கொரோனா குறித்த கவலையற்று அவர் இருந்தார். எந்த சோதனைகளும் மேற்கொள்ளப்படவில்லை, எந்த விமானங்களும் தன்னுடைய
பயணத்தை நிறுத்தவில்லை, எந்த வெளிநாட்டவரையும் தடுத்து நிறுத்தவில்லை. இதனால் அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தின் கொரோனாவினுடைய வாழ்விடமாக மாறியிருக்கிறது. இந்த நிமிடம் வரை கிட்டத்தட்ட 45,000 பேருக்கு மேல் அமெரிக்காவில் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 800,000 பேருக்கு மேல கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இது அந்த நாட்டினுடைய அரசு கவனக்குறைவாக இருந்ததால், இந்த நோய் தொற்று குறித்த அச்சமின்றி இருந்ததால், மக்கள் குறித்த கவலையின்றி இருந்ததால் இது ஏற்பட்டிருக்கிறது. சரி, அதை விட இன்றைக்கு உலகமே அமெரிக்காவை பார்த்து பரிதாபப்படுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு மிக மோசமான மருத்துவ கட்டமைப்பு. இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான மருத்துவமனைகள் இல்லை, அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கான மருத்துவர்கள் போதுமான அளவுக்கு இல்லை, போதுமான அளவுக்கான மருத்துவ உபகரணங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால், மருத்துவர்கள் அணிவதற்கு முகக்கவசங்கள் கூட அந்த நாட்டில் வந்து கிடையாது. சமீபத்தில் ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் கதறி அழுது கொண்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க சோசியல் மீடியாவில். என்ன சொல்கிறாங்க, நான் கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு அரசு முகக்கவசம் கூட கொடுக்கல. எனக்கு கொடுக்கல பரவாயில்ல, நேரடியாக அந்த நோயாளிகளோடு அணுகி பழகி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசாங்கம் முகக்கவசம் கொடுக்கல. யாரை கேட்டாலும் முகக்கவசம் அரசு கொடுக்கல, அரசிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பிறகு எப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நான் என் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா கதறி அழுது அரசு மீது குற்றம் சாட்டி விட்டு வந்து போகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்காவில் என்னமோ உலகத்தின் சொர்க்கம் இருப்பது போல எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு அமெரிக்காவின் மருத்துவ கட்டமைப்பை பார்த்து இன்றைக்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. அமெரிக்க வாழ் மக்களை நினைத்து மிகவும் பரிதாபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அனைத்தும் தனியாரிடம் இருக்கிறது. பெரும்பாலான மருத்துவமனைகள் எல்லாமே மருத்துவ துறையே தனியார்கிட்ட தான் இருக்குதான் அமெரிக்காவில். ஒரு சாதாரண ஒரு அமெரிக்கர் தனக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை மருத்துவமனைக்கு போகாம எந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு அமெரிக்கர் வந்து நினைப்பாராம். ஏனென்றால் தனியார் மருத்துவமனைகள் அவ்வளவு காஸ்ட்லியான மருத்துவமனைகள், சாதாரணமானவர்கள் சென்று பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் காஸ்ட்லியான மருத்துவமனைகள். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அரசு இவர்களுக்கெல்லாம் கொரோனா இருக்கிறது என்று சொல்லி தனிமைப்படுத்தி இருக்கிறது மருத்துவமனைகளில். அப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு $300,000 $500,000 அரசு அந்த மருத்துவமனை பில்லு கொடுத்துருக்கு. அந்த கொரோனா நோயாளிகள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இதையெல்லாம் தான் கேள்வியாக பத்திரிகையாளர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் வைக்கிற போது அவர் முதல்ல சைனா மீது ஒரு குற்றச்சாட்டையை வந்து வச்சார். அந்த வைரஸுக்கு பேரே சைனா வைரஸ் என்று அந்த குற்றச்சாட்டை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சைனா அதை வன்மையாக கண்டித்தது. ஒரு ஒரு தொற்று நோய், அந்த நோய்க்கு வந்து எங்கள் நாட்டின் மீது அந்த பழியை சுமத்துவதை நாங்கள் ஒருபோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எப்படி வந்து பன்றி காய்ச்சல் உருவாச்சோ, எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து பல்வேறு நோய்கள் வந்து மனித குலத்தை அச்சுறுத்தியதோ, அதுபோல் கொரோனா என்பது ஒரு ஒரு உயிர்கொல்லி, அது ஒரு வைரஸ், அதை எப்படி எங்கள் மேலே திணிச்சு அதுக்கு பேர் வந்து சைனா வைரஸ்ன்னு ஏன் வைக்கிறீங்கன்னு கடுமையாக சைனா கண்டித்தது. அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் அந்த சொல்லாமல் வந்து விட்டார். இப்போ சைனா வந்து அமெரிக்கா மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுது. அது என்ன குற்றச்சாட்டுனா, அமெரிக்காவில் இருந்து சைனா ஊகான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
அமெரிக்க படை வீரர்கள் மூலமாகத்தான் இந்த கொரோனா பரவியது என்கிற குற்றச்சாட்டை சைனா வந்து வைத்தது.